ஹை கைஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் வந்து நமக்கு ரேட் அப்புன்ற அந்த ஈவெண்ட் வந்து வந்திருந்தது. அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய கன் ஸ்கின் வந்து எப்படி எடுக்கணும், அதில் என்னென்ன கன் ஸ்கின் இருக்குது, அதை எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த ரேட் அப்புன்ற அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ ஆனால் அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம 1200 டைமண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் அதில் ஒரே ஒரு கன் ஸ்கின் மட்டும் நம்ம எடுத்துருந்தோம். ஆனால் நினச்சி கூட பார்க்கல நம்மளுடைய ஐடிக்கு வந்து இந்த எல்லா M1887 கன் ஸ்கினுமே வந்து நம்மளோட ஐடிக்கு மெயில் பாக்ஸ் மூலமா வந்து கிடச்சிருக்கு. அது எப்படி கிடச்சிது, அது எதுக்காக கிடச்சிது, அது உங்களுக்கு கிடைக்குமா, அப்படி கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ வாட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ள வந்து நம்ம போயிடலாம். நம்ம வந்து இங்கே டேரெக்டாக மேலே மெயில் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போட்டு. ஸோ மெயிலில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் ஒரு 3 கன் ஸ்கின் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. என்னென்ன கன் ஸ்கின்னு பார்த்தா அந்த ரேட் அப் ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கன் ஸ்கின்னுமே ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இந்த இன்கப்யூட்டரில் வந்துருந்த அந்த டாப் ஸ்கின்னு, நம்மளோட ஐடியில் வந்து எந்த ஸ்கின்னுமே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது நம்ம கிளைம் பண்ணாலும் வந்து வேஸ்ட்டு தான். இது எதுக்காக நமக்கு கிடைச்ச கன் ஸ்கின்னே வந்து திரும்ப மெயில் பாக்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு, இது எதுக்காக வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இது எப்படி கிடச்சிது, ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன கன் ஸ்கின் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு அந்த இன்கப்யூட்டர் கன் ஸ்கின், அடுத்து இந்த டபுள் ரேட் ஆஃப் இருக்கான அந்த ரேப்பர் அண்டர் வேர்ல்டு ஸ்கின்னு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கின்னு தான், ஆனால் நல்லா அழுத்தி பிடிக்கிறதுக்கு வந்து ஸோ கண்ணை முடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணி அழுத்தி பிடிக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஸ்கின் தான். ஸோ அடுத்து வந்து இந்த ஹேண்ட் ஆஃப் ஓப்பன்ற அந்த ஸ்கின்னு. ஸோ இது வந்து சிங்கிள் டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து சிங்கிள் மைனஸில் இருக்க மாதிரியும் ஒரு ஸ்கின்னு. ஸோ செகண்ட் ஸ்லாட்டில் வந்து இந்த கோல்டன் கிளாரின்ற இந்த கன் ஸ்கின்னு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், இதுவும் சிங்கிள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கன் ஸ்கின் தான். ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸு, இது ரொம்ப ஒர்த்தான ஸ்கின்னு சொல்ல முடியாது. அடுத்து இது பார்த்திங்கன்னா, ஸோ அதே சாரி இன்கப்யூட்டர் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், அது இன்கப்யூட்டரில் வந்தது கிடையாது. அந்த ஈவெண்ட் மூலயமா நமக்கு ஸ்பின் பண்ணுறதுல வந்து கொடுத்துருந்த ஸ்கின், அதில் டாப் ஸ்கின்னு. அடுத்து வந்து ஸோ செகண்ட் ஸ்கின்னு அந்த ப்ளூ கலர், அடுத்து தேர்ட் ஸ்கின்னு. இதில் என்னென்ன ஸ்கின்னு நமக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இதில் என்னென்ன ஸ்கின் இருக்குன்னா நமக்கு 6 ஸ்கின்னு வந்திருக்கு. இந்த 6 வந்து ஸோ மார்னிங் அந்த ரேட் அப் ஈவெண்ட்டில் வந்திருந்த கன் ஸ்கின் தான். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஸ்கின் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் 6 ஸ்கின்லேயும் என்னென்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த கன் ஸ்கின்னை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிடலாம். ஸோ கிளைம் பண்ணோன்னா நமக்கு வந்து எல்லா கன் ஸ்கின்னுமே வந்து கிளைம் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஐடியில் அந்த கன் ஸ்கின் எல்லாமே இருந்தாலும் நமக்கு வந்து கன் ஸ்கின்னாகவே தான் திரும்ப கிடச்சிருக்கு. எந்த ஒரு FF டோக்கனோ இல்லை அந்த ஸ்கேனரோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதுவே நார்மலாக தீம் ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஸ்கேனராக கொடுத்துட்ருப்பாங்க. ஏதோ லெஜெண்டரி ஸ்கின்னாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸோ கொடுத்த கண்ணே வந்து திரும்ப கொடுத்துருக்கறனால ஸோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக வந்து கிளைம் ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்ன கன் ஸ்கின் நமக்கு கிடச்சிதுன்னு பார்த்தா இந்த ஹேண்ட் ஆஃப் ஓப்பு, ஸோ இந்த கோல்டன் கிளாரு, அடுத்து இந்த ஈவெண்ட்டில் வந்துருந்த 4 ஸ்கின்ல வந்து இந்த பிளாக் கலர் ஸ்கின் வந்து நமக்கு அதில் வரலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக்கல் பைரட்டு, ஸோ லாஸ்ட்டு அந்த விண்டர்லேண்டுக்கான ஸ்கின்னு, இன்னொன்று வந்து இந்த ஒன் பஞ்ச் மேனுக்கான ஸ்கின்னு வந்து நமக்கு மார்னிங் ரேட் அப் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு வரவே இல்லை. அந்த கன் ஸ்கின் வந்து நமக்கு மெயில் பாக்ஸ் மூலிமா வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து ஸோ எப்போ வரும்ன்றதை வந்து நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கன் ஸ்கின் எல்லாமே நமக்கு எதுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தா, ஸோ கரீனா சைட்லேருந்து வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கரீனா சைடில் எதுக்கு சென்ட் பண்ணாங்கன்னா, ஸோ ரேட் அப்புன்ற அந்த ஈவெண்ட் வந்துருக்கு, அந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிவார்டை வந்து நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதிசயமாக வந்து ஸோ ஏதோ வெப் ஈவெண்ட்டில் வந்துருக்கக்கூடிய ரிவார்டை வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிவார்டை தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சென்ட் பண்ணதும் வந்து வேஸ்ட்டு தான். அதை நம்ம நார்மலாக எடுத்துருந்தால் கண்டிப்பாக ஒரு 10,000 டைமண்ட் வரைக்குமாவது நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா கன் ஸ்கின்னுமே வந்து கிடச்சிருக்கும். ஆனால் கரீனா சைட்லேருந்து நமக்கு ஃப்ரீயாக சென்ட் பண்ணியிருந்தாலும் அது எதுக்குமே வந்து புண்ணியம் இல்லாமல் தான் போச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டைமண்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கன் ஸ்கின்னுமே அந்தந்த ஈவெண்ட் அப்போ நம்ம எடுத்துருந்தோம். ஸோ இந்த கன் ஸ்கின்னை வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்து அதை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான். ஸோ இந்த ரேட் அப்புன்ற இந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த கன் ஸ்கின் எல்லாமே வந்திருக்குதுன்றதுனால தான் நமக்கு வந்து இந்த கன் ஸ்கின்னை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து ஏன் ப்ரோ நீங்கள் இந்த ஐடிக்கு வாங்கியிருக்கீங்க, வேறு ஐடிக்கு வந்து நீங்கள் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட அந்த கன் ஸ்கின்னே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து உங்களுடைய ஐடிக்கு தான் வந்து அந்த கன் ஸ்கின்னை வந்து தருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் சரி என்னென்ன கன் ஸ்கின்னு தான் இருக்குது, ஸோ அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சரி நீங்கள் ஏன் ஐடிக்கே கொடுங்கடான்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த 6 கன் ஸ்கின்ல வந்து எந்த கன் ஸ்கின் ஒர்த்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் மார்னிங் இந்த ரேட் அப் ஈவெண்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய கன் ஸ்கின் எல்லாமே எப்படி எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், ஸோ இது கம்மியான டைமண்ட்ஸில் எடுக்கிறதுக்கு எதனா வழி இருக்கான்ற மாதிரி வந்து, ஸோ எந்த கன் பெஸ்ட்டு நீங்கள் வந்து எதை எடுக்கலான்ற பற்றி நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து ஸோ மார்னிங் வீடியோவில் வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய கன் ஸ்கின்னை வந்து எப்படி எடுக்கணும், ஏன்னா நமக்கு 10x சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கன் ஸ்கின்னை வந்து கம்மியான டைமண்ட்ஸுக்கு எடுக்கிறதுக்கே அது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அந்த கன் ஸ்கின்னை வந்து எப்படி எடுக்கணும், எவ்வளோ டைமண்ட்ஸில் எடுக்க முடியும், எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட
ஃபஸ்ட்டு காமான்லேயும் இந்த வீடியோட கடைசியில் என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து அந்த வீடியோ. ஸோ மறக்காம போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எம்என்எஸ்எஃப் சூப்பர் நெக்ஸ்ட் வீடியோ.